கோவை மாநகராட்சி 90வது வார்டில் உள்ள நியாய விலை கடையில் துணை மேயர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த நியாய விலை கடைகளில் விநியோகம் செய்யப்படும் குடிமைப் பொருட்களின் எண்ணிக்கை, குடும்ப அட்டைதாரர்களின் எண்ணிக்கை, அரிசி மற்றும் பொருட்களின் தரம், எடை, மீதமுள்ள பொருட்களின் இருப்பு குறித்து கேட்டறிந்தார். மேலும் 90வது வார்டுக்குட்பட்ட பகுதியில் நடைபெறும் சாலை பணிகளையும் பார்வையிட்டார். சாலையில் இருக்கும் பாதாள சாக்கடை குழிகளை சமமாக அமைத்திடவும், மக்கள் போக்குவரத்திற்கு ஏற்ப உரிய முறையில் அமைத்திடவும் கேட்டுக்கொண்டார். உடன் திமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் முத்துசாமி, வார்டு செயலாளர் முரளி மற்றும் நிர்வாகிகள் இருந்தனர்.